ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்ட் நம்பர் 223 எக்ஸசைஸ் 9.2 லெவன்த்து பிஸ்னஸ் மேத்ஸ் பார்க்குறோம். இதில் கொஸ்டின் நம்பர் 9.2 கொஸ்டின் நம்பர் 1, இதில் வந்து மார்க்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் தென் மார்க்ஸ் இன் ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கு. வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த டூ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் மார்க்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தென் யூ ஆர் ஃபைண்டிங் த மோஸ்ட்லி லைக்லி மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வென் த மார்க்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் 30. இந்த மூணு கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்கணும், ஏபிசி. இதனுடைய சொல்யூஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் இங்கே நான் ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கேன் ஃபார் த டைம் சேவிங். ஏன்னா இந்த டேப்பில் இருக்காலம் எல்லாம் திரும்ப நம்ம போட்டிருந்தோம்னா வீடியோ டைம் அதிகமாகும். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கணும்னா அந்த மார்க்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அதை வந்து எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கிறது, இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் பார் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் அப்படிங்கிறது யூ ஆர் ஆடிங் ஆல் தீஸ் நம்பர்ஸ், இந்த இதை வந்து அப்படியே ஆட் பண்ணினா 320 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அந்த 320 அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் டிவைட் பண்ணி காமிப்போம். 320 டிவைட், மொத்தம் வந்து 10 டேர்ம்ஸ் இருக்குது, அதனால் 10 போட்டிங்கன்னா இந்த இடத்துல 32. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதே மாதிரி ஒய் பார் கண்டுபிடிக்கிற, ஒய் பார் நமக்கு ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது, 380 அப்படின்னு இருக்குது. ஸோ 380 பை 10 ஈக்குவல் டு 38. ஸோ இந்த எக்ஸ் பாருக்கும் ஒய் பாருக்கும் இந்த நம்பர் வந்து நம்ம போடணும், இந்த 32. ஸோ தட் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. இந்த எக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிற முடியா, இந்த எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், ஒய்யை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், தென் எக்ஸ் இன்ட்டு ஒய். இந்த டேப்லர் காலம் பார்த்தாவே உனக்கு தெரியும், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. தென் யூ ஃபைண்டு பி எக்ஸ் ஒய், இது ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாஸில் வந்து தரவாக போட்டிருப்பீங்க, அதனால் ஜஸ்ட்டு அந்த கால்குலேஷன் மட்டும் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபார்முலா வந்து சிக்மா எக்ஸ் ஒய் பை சிக்மா ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி பிஒய்எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், சிக்மா எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஞாபகத்தில் வச்சுக்கிறது இது வந்து எக்ஸ் ஆன் ஒய், அப்போது அந்த ஒய்யை வந்து கீழே கொண்டு வரணும், இது வந்து ஒய் ஆன் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸை வந்து நம்ம கீழே கொண்டு வரணும். ஸோ சிக்மா எக்ஸ் ஒய் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், மைனஸ் 93 பை சிக்மா ஒய் ஸ்கொயர். சிக்மா ஒய் ஸ்கொயர்டு என்ன வருது, 398. அப்போ இந்த இடத்துல 398 அப்படின்னு போட்டுட்டு மைனஸ் 0.234. அதே மாதிரி நம்ம இங்கே மைனஸ் 93 பை சிக்மா ஒய் ஸ்கொயர், சிக்மா ஒய் ஸ்கொயர் எவ்வளவு, 140. ஸோ இது 140. இது நீங்கள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதனால் ஒன்றும் சிரமம் இல்லை. ஸோ 0.664. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது, இப்போ தான் நம்ம கொஷினுக்கே வர்றோம், ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்போ எக்ஸு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இந்த பக்கம் நமக்கு பி எக்ஸ் ஒய் தென் ஒய் மைனஸ் ஒய் பார், இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து எக்ஸ் ஆன் ஒய், எக்ஸ் ஆன் ஒய். அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ வந்து நம்ம இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 32 ஈக்குவல் டு மைனஸ் இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். விச் ஒன் யூ ஆர் ரைட்டிங், 0.234 தென் ஒய் மைனஸ் ஒய் பார் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 38. இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம இது கால்குலேஷன் போட்டோம்னா இந்த மைனஸ் 32 அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். பிஃபோர் தட் இந்த இதை வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 0.234 ஒய், இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 8.892. தென்
இந்த 32வை அந்த சைடு கொண்டு போயிரு. 0.234y தென் 8.892 இந்த இடத்துல ப்ளஸ் 32. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு -0.2 ப்ளஸ் 40.892. ஸோ நம்ம இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடும். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். நவ் வி ஆர் ஃபைண்டிங் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். இப்போ ஃபார்முலா வந்து நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே என்ன வரலாம், ஒய் மைனஸ் ஒய் பார், ஏன்னா ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் ஆன் எக்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன வரும், பி ஒய் எக்ஸ் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் தென் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இந்த கொஞ்சம் நமக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும்தான். ஏற்கனவே எனக்கு ஜஸ்ட்டு 1 வீக்காக ஐ எம் நாட் வெல். இது இல்லாட்டி நான் இந்த பொங்கல் லீவில் இதை முடிச்சிடலாம். பிஸ்னஸ் மேத்ஸில் வந்து எக்ஸசைஸ் 9.2 முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தது, பட் நாட் வெல். ஸோ இந்த இடத்துல 21.25 இதே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த -38 அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா +38. ஸோ 664y ப்ளஸ் 21.25 ப்ளஸ் 38, தேர்ஃபோர் ஃபைனலி ஒய் ஈக்குவல் டு 664x தென் ப்ளஸ் 59.25. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். ஸோ இந்த ஏ பார்ட் வந்து நமக்கு ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்வெஸ்சன் நம்பர் பிக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் ஃபைண்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் த மார்க்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ். அப்போ இதுக்குரிய ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். இங்கே என்ன வரும், சிக்மா எக்ஸ் ஒய் பை ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் தென் ரூட் ஆஃப் சிக்மா ஒய் ஸ்கொயர். இந்த இது ஏற்கனவே முன்னாண்ட டேப்லர் காலத்தில் பார்த்துருக்கீங்க. ஸோ -93 பை இதுவும் அப்படி தான் அந்த வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். 140 இது வந்து 398. ஸோ இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த கால்குலேட்டர் வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கிங்க. இதுக்கு வந்து 11.83 தென் இன்ட்டு 19.95. ஸோ யூ ஆர் கெட்டிங் -91 தென் 236.009. ஸோ த ஃபைனல் ஆன்சர் 0.394. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 0.394. ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சி. சியில் வந்து யூ ஆர் ஃபைண்டிங் டு எஸ்டிமேட், ஏன்னா ஒரு வேல்யூ கொடுத்து 30 வேல்யூ கொடுத்து எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்கேன். டு எஸ்டிமேட் த மார்க்ஸ் இன் எந்த சப்ஜெக்டில், ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் மார்க்ஸ் இன் ஸ்டாட், தென் ஃபார் த கிவன் வேல்யூ, ஃபார் த கிவன் மார்க் என்ன கொடுத்துருக்கு, கிவன் மார்க் இன் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸில் நமக்கு அந்த மார்க் கொடுத்துருக்கு. மார்க் வந்து நமக்கு ஏற்கனவே இந்த இடத்துல 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இது க்வெஸ்சனில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 30 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம அங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், ஒய் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. அந்த வேல்யூ வந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் விச் ஒன் ஜீரோ மைனஸ் 0.664. அந்த இதுக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து எக்ஸுக்கு நம்ம 30 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இந்த வேல்யூவெல்லாம் ஏற்கனவே அங்கே இருக்குது, 59.25. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 92 தென் 59.9. நான் ஜஸ்ட்டு அந்த வேல்யூ அப்படியே தான் பார்த்துட்டு எழுதுகிறேன், ஏன்னா இது எல்லாமே நீங்கள் கால்குலேட்டரில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட வேல்யூ வந்து 33. ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 30 வி ஆர் ஃபைண்டிங் த ஒய் வேல்யூ ஆஸ் 39.33. இந்த ஆன்சர் மட்டும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஆன்சர் எல்லாமே கரெக்டு. நான் இந்த ஸ்டெப்பு நான் திரும்ப எடுத்து எழுதியிருக்கிறேன். இது நம்ம ப்ரீவியஸாக எழுதியிருக்கோம், அதை எடுத்து இங்கே எழுதி நம்ம இந்த இடத்துல வேல்யூ வந்து சப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.